சித்தியும் ஞானமும் சந்தமிழ்க் கல்வியும் சிறந்துயர்ந்த பக்தியும் யோகமும் வேதாந்த மார்க பரமகின்ப முக்தியும் தந்தருள சத்குருவாய் எழுந்தருளும் ஞான சித்தி விநாயகர் செந்தாமரை கழல் போற்றிடுவோம் கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை முதல்கற்ற முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாம சொன்னவனை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வாம் குருவே சிவமென்று கூறினான் நந்தி குருவே சிவமென்று கூறினர் குறித்தோர் குருவே சிவனுமாய் கோனுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வற்றதோர் கோவே முக்தரை பகைவர் என்றும் மூர்க்கரை உறவர் என்றும் பித்தராய் அநேக ஜென்மம் பிறந்து இறந்து உழலுவோர்க்கு பக்தியால் யோகம் காட்டி யோகத்தால் ஞானம் காட்டும் சத்திய ஜானந்த சத்குரு பாதம் போற்றி ஆலவாயண்ணல் செய்த அருட்பெருமாடல் எல்லாம் கோலமாம் தமிழில் செப்பி குறை பக்தி செல்வம் ஞாலம் வாழ் மக்கள் பெற்று நலமுடன் வாழ தந்த சீலனாம் பரஞ்சோதி செவ்வடி சென்னி வைப்பாம் சுரந்து வானம் பல்குக வளங்கள் எங்கும் பரவுக அறங்கள் இன்பம் நல்குக உயிர்கற்கெல்லாம் நான்மறை சைவம் ஓங்கி புல்குக உலகமெல்லாம் புரவலன் செங்கோல் வாழ்க திங்களனி திருவாலவாய மண்ணல் திருவிளையாட்டு இவை அன்பு செய்து கேட்போர் சங்கநிதி நிதி பதும நிதி செல்வம் மூங்கி தகைமே தருமக மகப்பெருவர் பகையை வெல்வார் மங்கள நன்மணம் பெருவர் பிணிவந்து எய்தார் வாழ்நாளு பெறுவர் வானாடேதி புங்கவராய் அங்குள்ள போக மூழ்கி புண்ணியராய் சிவனடி கீழ் நன்னிவா அழ்வார் தென்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி நம பார்வதி பதையே ஹரஹரமாதேவ சத்குருநாத் கி ஜை பழி அஞ்சின படலங்கிற இருபத்தஞ்சாவது படலம் இந்த ராஜசேகர பாண்டியனுக்கு ஒரு புள்ள அவனுக்கு குலோத்துங்கன்னு பேர் சோழர்கள்லேயும் குலோத்துங்கோ சோழன் உண்டு இவன் குலோத்துங்க பாண்டியன் அதாவது குல உத்துங்க குலத்தின் பெருமையை உயர்த்து நிறைநாட்டக்கூடியவன் அப்படின்னு அந்த பையனுக்கு பேர் அந்த பையனுக்கு பட்டம் கட்டிட்டு அரசன் மரபுப்படி உலகியல்லிருந்து விலகி தெய்வத்திட்ட ஈடுபட்டு சுவாமியாக நம்மளை கூப்பிட்டுக்கிற மட்டுக்கும் தெய்வ சிந்தனையோடையே இருக்கிறது தர்மம் இல்லையா சன்னியாசம்னு வாங்கிட்டு எங்கேயும் மாட்டா குடும்பத்தில் தான் இருப்பா பற்று இல்லாமல் என்ன வஸ்திரமும் உடுத்திப்பா ராஜாவாகவே இருக்கட்டும் என்ன கிடைக்கிறது ஆகாரம் சாப்பிட்றது சதா பகவத் சிந்தனையிலேயே இருக்கிறது தெய்வத்தொண்டே பண்ணிட்டு இருக்கிறது அப்படி வாழ்க்கையே சுவாமிக்காகவே அர்ப்பணம் பண்ணி டெடிக்கேட்டடா வாழக்கூடிய ராஜசேகரன் தன் காதல் தனைய நாம் குலோத்துங்கனுக்கு தன் அரசு இருக்கை நல்கி குலோத்துங்கனுக்கு பட்டம் கேட்டுட்டார் சொல்றார் வினையெல்லாம் வென்று ஞான வெள்ளி அம்பலத்து உள்ள ஆடும் கனை கழலினில் பின்னி கலந்து பேரின்பம் முற்றான் ரொம்ப அழகான பதம் வலது கால தூக்கி நடனம் ஆடக்கூடிய வெள்ளி அம்பலத்து இறைவனுடைய அந்த சிலம்புலுக்கும் திருவடியே சிந்தனை பண்ணி அந்த திருவடியோடு பின்னி கலந்தான்கிற ரொம்ப அழகான வார்த்தை இல்லையா எனக்காக காலை தூக்கி ஆடினாரு எனக்காக காலை தூக்கி ஆடினாருன்னு அதுவே சிந்தனையில படிஞ்சு வெடித்தது அந்த ராஜாவுக்கு பகவான் எவ்வளவு சத்தியம் அர்ச்சாவதாரம் எவ்வளவு சத்தியம் எனக்காக காலை தூக்கி ஆடினாரு நேற்று வரல முதலில் இருந்த கோலம் இன்னைக்கு மாறி போய்ட அப்படின்னு அந்த ஒரு ஆனந்தத்திலேயே தன் வாழ்க்கையை நடத்தி பையனுக்கு பட்டம் காட்டின பிறகு அந்த சிந்தனையிலேயே இருந்து கழனினில் பின்னி கலந்து பேரின்பமுற்றான்னு என்ன ஒரு அழகான பத பிரயோகம் இல்லையா அந்த சரணத்தையே நினைச்சு நினச்சி நினைச்சு நினைச்சு அந்த சரணத்தோட கலந்துட்டான் அப்படிங்கிற அப்ப குலோத்துங்கன் எப்படி இருந்தான்னா அந்த கூடல் நாயகனை நித்தம் வழிபடக்கூடிய பூர்ணமான பக்தியோட பரம்பரை சொத்து என்ன பாண்டிய ராஜ்யமா ரதமா குதிரையா தங்கமா வைரமா பக்தி நம்ம குழந்தைகளுக்கு நாம் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம் எத்தனை வருஷம் ஆனாலும் குலையாமல் வளரக்கூடிய செல்வம் பக்தி ஒன்று தான் எல்லா பெற்றோர்களும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன என் குழந்தை என்ன படிக்கிறது சந்தோஷப்படுவா நியாயம் என் குழந்தைக்கு நல்ல உத்தியோகம் கிடைச்சிருக்கு சந்தோஷம் காலத்தில் கல்யாணம் ஆகிடுறது சந்தோஷம் காலத்தில் குழந்தை பிறந்தது சந்தோஷம் இதெல்லாம் லௌகீகம் இருக்க வேண்டியதுதான் என் குழந்தைக்கு பக்தி வந்துவிட தூணு நிஜமான சந்தோஷம் ஏன்னா அது ஒன்றே தான் ரொம்ப முக்கியமானது இல்லையா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது பக்தி அந்த பக்தியை செல்வமாகவே பேணி கொண்டிருந்ததுனால ஏதோ ராஜாக்கள்னு இல்லை நம்ம குடும்பங்கள் எல்லாமே இப்படி தான் இருந்தது ஒரு காலத்தில்னு சொல்லும்படியா எடுத்துப்போம் ஒரு ஸ்லோகம் தெரியாது குழந்தையை பார்க்க முடியாது கஜானனம் பூத கணா பார்க்குண்டாம் மலமுண்டாம்னு தெரியாது குழந்தை பார்க்க முடியாது இல்லையா காலங்காத்தால் ஏது வாக்குண்டாம் மனம் மாமல்லால் நோப்பு உண்டாம் எல்லாம் சொல்லி தான் குழந்தைகள் காலங்காத்தால் விபூத்தி நமஸ்காரம் பண்ணும் சம்ஸ்கிருதத்தை தமிழில் நிறைய குட்டி குட்டி பாடல்கள் ஸ்லோகங்கள் நாமாவளிகள்லாம் சொல்லிக் கொடுப்பா வள்ளி கல்யாணம் குழந்தைகளுக்கு புரியலப்பில் எளிமையாக ராமாயணம் அதெல்லாம் ஆற்றுல இருக்கிற தாத்தாமார்கள் பாட்டிமார்கள்லாம் சொல்லிக் கொடுப்பா அப்படின்னா ஒரு காலம் இருந்திருக்க இப்போ அவளை கொண்டு போய் எங்கேயோ விட்டுவிட்டோம் முல்லையோ சோத்துக்க திண்டாடுறா மாதிரி விட்டுவிட்டு ஆ கோயந்தரை கொண்டு போய் கான்வென்ட்டில் விட்டு அதுக்காக பாபா பிளாக்ஷி பவி என்னை ஒன்று பாடின்ட்டுருக்கு அது தெரிஞ்சுன்னா தப்பு இல்லை இது தெரியலன்னா தப்பு இல்லையா இது தெரியலன்னா தப்பு அப்படி பக்தி செல்வத்தோடு அதுதான் நம்ம பரம்பரை சொத்து அதுதான் காலங்காலமாக ரிஷிகள் காலத்துலேருந்து ட்ரெடிஷனலாக நமக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய சொத்து எதுன்னா பக்தி பக்தின்னா ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டிக்கிற விஷயம் இல்லை அது சம்பந்தப்பட்ட பக்தி இலக்கியங்கள் கொஞ்சங்களுக்கு தெரியணும் இல்லையா தமிழ்மொழியும் வடமொழியும்னு அது ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி இது ஒஸ்தி அது தாழ்த்திங்கிறதே கிடையாது இன்னைக்கு பார்த்தா அவளுக்கு தாய்மொழின்னு எதிர்க்கோ அது பேசுகிறா அப்புறம் பொது மொழியா இங்கிலீஷ் இருக்கோ இல்லையோ நிறைய பேர் இப்போது தாய்மொழியே பேசுறதில்லை எதுக்கடுத்தாலும் இங்கிலீஷ் தான் அது அஃபிஷியல் லாங்குவேஜ்ங்கிறார் இது ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ் சான்ஸ்கிரட்டு எல்லா ஆன்மீக கிரந்தங்கள் அதில் இருக்குது அது தெரிஞ்சுன்னா நம்ம மறுபடி தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சுக்கலாம் சத்குரு ஞானந்த சுவாமி சொன்ன மாதிரி அவாவா தாய்மொழிலேயே கொட்டி கிடக்கு நிறையா தமிழ் இல்லாததான் தெலுங்குல இல்லாததா அந்தந்த தாய்மொழியில் அது அதுக்கு மகான்கள் இருக்கா அப்படி எல்லாம் தெரிஞ்சுன்னு குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியிலேருந்து ஆன்மீக கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் அது ரொம்ப அவசியம் அது தெரிஞ்சுன்னு உலகத்தில் எது தெரிஞ்சுன்னாலும் தப்பே இல்லை அது தெரிஞ்சுக்கலன்னா லைஃப் வில் பிகம் அ டிசாஸ்டர் இல்லையா அந்த சொத்து குழந்தைகள் சேர்த்து வச்சுட்டார் ராஜா இதோ ராஜ பரம்பரையில் நம்ம பார்க்குறோம் பாகவதத்தில் பார்த்தா அப்படி ராஜ பரம்பரை அதுலேயும் பக்தி எல்லாம் சொல்லியிருக்கு பெரிய புராணம் பார்த்தா சோழ தேசத்து ராஜாக்களுடைய பக்தி பரம்பரையெல்லாம் சொல்லியிருக்கு அப்படி இந்த தேசம் இருந்திருக்கு ஒரு காலத்தில் இல்லையா பக்திக்கு பிராதானியம் கொடுத்த அந்த குலோத்துங்க பாண்டியனுக்கு ராஜ சம்பிரதாயப்படி நிறைய மனைவிகள் அதில் மூத்தவனான அனந்த குண பாண்டியன் அப்படிங்கிறவன் தான் அடுத்த இளவரசனாக ஆக போகிறான் அவனுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து நல்ல விதமாக வளர்த்துண்டு எல்லா குழந்தைகள்கிட்டையும் அன்போடு இருந்துண்டு பிரஜைகளை மக்கள் எல்லாமும் தன் குழந்தைகள் போல பரிபாலனை பண்ணிக்கொண்டு பக்தியும் பண்ணிட்டு ரொம்ப சிறப்பான முறையில் ஆட்சி பண்ணிட்டுருக்கான் ராஜா பிரித்தி தினம் பகவான்கிட்ட என் அப்பனே இந்த உலகத்தையே நீ பரிபாலனை பண்ணுற இதில் ஒரு சின்ன ராஜ்யத்தை தான் எனக்கு கொடுத்துருக்கேன் இதை நான் ஒழுங்காக பண்ணுறதுக்கும் தர்மத்திலேருந்து வழுவாமல் இருக்கிறதுக்கும் சத்தியத்திலேருந்து நிலை பெடராமல் இருக்கிறதுக்கும் பக்தி கொஞ்சம் கூட என்னை விட்டு அகலாமல் இருக்கிறதுக்கும் அத்தனை மக்களுக்கும் ஹிதமாக நான் நடந்துக்கிறதுக்கும் எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு வேண்டிக்கிறேன் அப்படி வேண்டிக்கிற தன்மை உண்டு இந்த ராஜாவுக்கு அப்படி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவருடைய கிருபையால் ராஜ்ய பரிபாலனை பண்ணுறோங்கிற பிரஜையோடு இருக்கிற காலகட்டத்தில் திருப்பத்தூர்னு ஒரு ஊர் அந்த ஊரில் இருந்து ஒரு வைதிக பிராமணன் இளம் வயசு தான் அவரோட மனைவி நல்ல அழகி நல்ல குணவதி வைதீக சம்பிரதாயத்துக்கு அனுகூலமாக இருக்கிறவள் அனுகூலமாக பத்தின கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ஜென்மாந்திரம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஆமா நீ எப்படியோ போங்க அப்படின்னு சொன்னாலே சந்தோஷப்பட்டுருவோம் நாம என் வழிக்கு வராம இருந்தா இப்படி தான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் டிக்டேட் பண்ணா சத்சங்கத்துக்கெல்லாம் போக முடியாது நம்ம அப்படி இல்லாமல் என்ன விட்டுட்டு போகாதீங்க நானும் உங்களோட வரேன் அப்படின்னு வரக்கூடிய மாதிரி கிடைச்சி தம்பதியாக பக்தி பண்ணுறதுங்கிறது பாக்கியம் இல்லையா தம்பதியாக வைத்திய காரியங்கள் பண்ணுறது ரொம்ப புண்ணியம் பண்ணும் அப்படி அனுகூலமான பத்தினி அவளுக்கு ஒரு குழந்த சமீபத்தில் தான் பிறந்திருக்கு கைக்குழந்த மதுரையில் அவ தாய் மாமா இருக்காங்கிறதுக்காக அந்த பிராமணன் மனைவி குழந்தையோட வந்துட்டுருக்கான் அந்த காலத்தில் எங்கேயும் போகணுன்னா கொடுமானவர் நடந்து தான் போவான் வாகன வசதிகள்லாம் எல்லாருக்கும் கிடையாது சாமானிய மக்கள்லாம் இல்லாட்டாலுமே நடக்கிறத விரும்புவான்னு உண்டு அந்த காலத்தில் நல்ல நடப்பழக்கம் இருந்தது விவேகானந்தர் சுவாமிங்கள்ட்ட ஒருத்தஞ்சோன்னா அனுஷ்டானம்லாம் பண்ண முடியலையே எனக்கு நேரம் கிடைக்கல வெக்கமா இல்லையா அவனுக்குன்னு கேட்டார் அவர் அந்த காலத்தில் உங்கள் முன்னோர்கள்லாம் காலை எட்டி எட்டி போட்டு நடந்துகிட்டு இருந்தா அப்படிங்கிறார் சுறுசுறுப்பா இருந்தா பிரம்ம முகூர்த்தத்தை எழுந்துட்டு இருந்தா அத்தனை காரியங்களையும் பண்ணினா இந்த தேசம் சுபிக்ஷமா இருந்ததுங்கிறதுக்கு நிறைய ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு இவ்வளவையும் பண்ணிட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணிட்டு இருக்கீன்னு கேட்டாரா டைம் இல்லைங்கிறே அப்படிங்கிறார அப்படி இருந்தா மக்கள்லாம் நடந்து தான் போவா எங்கேயுமே அப்படி நடந்து வந்துட்டு இருக்கிறத நல்ல வெயில் நேரம் கடும் கோடைடைக்காலம் நம்மளை மாதிரி இப்போ பேக்கிங்கெல்லாம் எடுத்துட்டு போக முடியுமா சொல்லி சொல்லிக் கொடுத்த வார்த்தையும் கட்டி கொடுத்த சாதமும் வேளைக்கு தான் சொல்லுவாள் அந்த மாதிரி ஒருவேளைக்கு ஃபுட்டு எடுத்துன்னு போவாள் அதுக்கு மேலே முடியாது அது கொஞ்சம் ஆச்சாரமாக இருக்கிறவா எல்லா இடத்தையும் சாப்பிடவும் மாட்டாள் எடுத்துகிட்டு போன சாப்பாடு கூட பழ தான் சாப்பிட முடியாது இல்லையா அதுக்கெல்லாம் நியமங்கள் இருக்குது பரிஜேஷம் பண்ணி சாப்பிட்றவா இருந்தால் கலந்தண்ணமாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு யோஜனை பண்ணுவான் அது மாதிரிலாம் நிறைய இருக்காது நியமமான குடும்பம் அது குடிக்கிறதுக்கு என்ன ஒரு குடுவேல ஜலம் எடுத்துகிட்டு இருந்துருப்பா இருக்கும் இல்லை சொம்பல் எடுத்துகிட்டு இருப்பாலோ தெரியாது அப்போல்லாம் ஜலத்துக்கு தட்டுப்பாடு இல்லையே பாப்பம் அதிகமாக அதிகமாக தானே தண்ணி தட்டுப்பாடு வந்துவிடுத்தோம் சிவன் சார் சொல்லியிருக்காரு பூமி கடையில் அண்டர் கிரவுண்டு டெசர்ட்னு பகவான் ஆக்கியம் பண்ணிவிட்டார்னா விஞ்ஞானிகள் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறார் அப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டோம்னா பாப்பம் ஏற 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 வாட்டர் லெவல் குறைஞ்சின்னே போயிடுங்கிறார் அவர் என்ன பண்ண முடியும் இல்லையா சமுத்திரத்தெல்லாம் குடிநீர் ஆக்கிறேன்னு பண்ணலாம் சரி அங்கே தீர்ந்து பயனா என்ன பண்ணுவேன் யார் கையில் இருக்குது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் யார் கையில் இருக்குது இல்லையா பகவான் கையில் இருக்குது யாரையும் மிரட்டியோ பதவி வச்சுருந்தோம் ஜனங்களை மிரட்டாமல் சாமியை மிரட்ட முடியுமா அவர் யாருக்கு பயந்தவர் அவர் கொடுத்துருக்கிற மட்டுக்கும் இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இயற்கை வளங்கள் இருக்கும் பாபம் ஜாஸ்தியாக போயிடுத்துன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாருனா முடிஞ்சது கதை மனைவியோடு வந்து நிற்கிறது ரொம்ப தாகமாக இருக்குங்கிறாப்பா கையில் இல்லை சுற்றி எங்கேயுமே கண்ணில் ஒரு குளமோ ஒரு நீர்நிலையோ படலை என்னடா பண்ணுறதுன்னு யோஜனை பண்ணுறா அமானுஷ்யமான இடம் வனத்தை தாண்டி தான் வரா ஆனால் பகல் வேலை மத்தியான நேரம் ராத்திரி பிரயாணம் பண்ண முடியாது பொம்மநாட்டி குழந்தையெல்லாம் அழிச்சுண்டு போக முடியாது கல்வர் பயம் இருக்கலாம் அதனால் பகல் நேரத்தில் வர சரி அந்த ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது அது அடியில் நீ ஓய்வு எடுத்துக்கோ நான் இந்த சொம்பு எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது தண்ணி எடுத்துன்னு வரேன் தீர்த்தம் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு அவளை உட்காந்து வச்சு குழந்தையோடு இருக்க வச்சுட்டும் சுற்றி முற்றி யாரும் இல்லை அதனாலும் என்ன பகல் நேரம் தானே போயிட்டான் ரொம்ப நேரம் ஆச்சு பாவம் என்ன பக்கத்தில் எங்கேயுமே ஜலம் கிடைக்கல வீடுகளே இல்லை அங்கே தள்ளி போய் எங்கேயோ ஜலம் இருந்துருக்கு அங்கே இவனும் இந்த சொம்பில் ஜலம் குடிச்சு விட்டு சொம்பு ஜலத்தை எடுத்துட்டு அங்கேருந்து வரான் ரொம்ப நேரம் ஆயிடுத்து தாக விடாயினால அப்படியே நாக்கு ஒட்டி போயிருக்குமே கஷ்டப்படுவாடே என்ன பண்றது இவ்வளோ தள்ளி போயிட்டு வரும்படியா இருக்கேன்னு இருக்கு தூரத்துலேருந்து பார்க்கறத படுத்துட்டு இருக்கான் அசதி ஜாஸ்தியா எடுத்து போல் இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கான் கிட்ட வந்து பார்த்தா செத்து போயிட்டா இலை தலைய பழுமரத்தின் மிசை முன்னாள் எய்ததொரு கொலைத்தலைய கூர்வாளி கோப்புண்டு கிடந்து காலலை வினை உலப்பங்கிருந்த வலைத்தலையமாக நோக்கி வயற்றுருவத்தை இந்த பெரிய மரத்தில் எங்கேயோ எவனோ எப்பவோ எய்த ஒரு அம்பு அது இலையில சொருகி இருந்திருக்கு காத்துனால அசை உண்டு அந்த அம்பு நேரம் வந்து இவன் வயத்தில் தொலைச்சி ஊடுருவி போய் விழுந்திருக்கு அவள் அப்படியே செத்து போயிட்டா ரத்தம் ஆறாக பெருகியிருக்கு குழந்தை அழுதுன்னு கிடக்கு அந்த பிராமணன் நேரம் எப்படி இருக்கும் ஏன் தவிச்சு போயிட்டான் பா ஏன்னாடா அந்நியாயிருக்கு சுற்றி பற்றி யாரையுமே காணும் இப்போ துஷ்ட மிருகங்கள் வந்து அடிக்கும் போதுனா பகல் நேரத்தில் அதெல்லாம் வராதுங்கிற ஒரு தைரியத்தில் தானே பிரயாணம் பண்ணுறாள் ராத்திரி பிரயாணம் பண்ண முடியாது பகல்ல புலீசிங்க மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவா ரொம்ப வெளிச்சம் இருந்ததுன்னா பகவானோட அது ராத்திரிகள்லாம் அதுகள் நடமாடும் நம்ம நடமாடப்படாது பகல்ல நம்ம நடமாடும் அது நடமாடாது அப்படி வச்சிருக்கார் அரேஞ்ச்மெண்ட்டு யார் இன்னும் ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு தவிச்சு போயிட்டால் ஒரு தேவதை மாதிரி இருக்கக்கூடிய அந்த அந்தன பெண் உயிர் துறந்து கிடக்கிறாள் அப்படிங்கிற இதே நேரத்தில் அதாவது இவன் வந்து இப்போ இருக்கான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே பெரிய மரம் பிரம்மாண்டமான ஆலமரம் பேராலமரம் மரம் அதோடய மறுபக்கத்தில் காத்தாலேருந்து வேட்டையாடிட்டு ஒன்றும் சரியாக இறையே கிடைக்காம ஒரு வேடுவன் வில்லோட அம்போட இழப்பாடுறதுக்கு அந்த மரத்தடிலிருந்து உட்காண்ட்ருக்கான் அதோட இந்த பக்கத்தை செத்து போயிருக்கிறது அவனுக்கு தெரியாது இந்த பிராமணன் வந்து கதறதை பார்த்துட்டு என்னமோ நடக்கிறது பண்றான் அவ்வழி புண்ணீர் சோற மயில் போல உயிர் போகி கிடக்கின்றாள் மருங்கணைந்து என் உயிர் போல்வா உனக்கு இது என்ன மற்ற தன் தயிர் போல கலங்கி அறிவழிந்து மனம் சாம்பி நான் என் உயிருக்கு உயிரானவளே யார் ஒன்னு இப்படி பண்ணினாங்கிறான் பதில் சொல்ற மாதிரியா இருக்காவே இல்லையா அவர் சொல்றார் மத்தரி தன் தயிர் போவோலே மத்த போட்டு தயிரை கடையிறாப்புல அப்படி அவனை அந்த வேதனை கடையிறதான் தவிச்சு போயிட்டான் ஐயோ இத்தனால எனக்கு அனுகூலமாக இருந்தியடி ஒரு வார்த்தை இருத்து பேசினது இல்லையே எத்தனை ஜென்மாவில் என்ன புண்ணியம் பண்ணினேனோ எனக்கு நீ மனைவியா அமைஞ்சிருக்கேன் நான் சந்தோஷப்பட்டிருக்கேனே இவ்வளோ நல்ல வாழ்க்கையை பகவான் கொடுத்துருக்காரு நான் பக்தியோட சுவாமி பூஜை பண்ணியிருக்கேனே என் நியமங்கள்லேருந்து நான் வழிவினைவன் இல்லையே எனக்கு இப்படி ஒரு துக்கம் எனக்கு ஏற்படணுமா மரணம்ங்கிறது இயற்கைங்கிறது தெரியும் எனக்கு நானும் வேதாந்தம் எல்லாம் படிச்சிருக்கேன் ஆனா இப்படி ஒரு கோர மரணம் நேரணுமா உனக்கு இப்படி நேரணுமா நீ ஒரு பாப்பாத்மா இல்லையே சுத்தமான ஆத்மாவாச்சே உனக்கு இப்படி நேர்ந்து கொடுத்தேன் அப்படின்னு தவிச்சு கதறி அழுது இந்த குழந்தை வீர்னு கத்திட்டு இருக்கு பசிக்கிறதோ என்னமோ இல்லை விழுந்த வேகத்தில் அது அதை எடுத்து தோளில் போட்டுண்டா இப்படியும் சுத்தனா யார் பண்ணினா அதை எந்த பாவி பண்ணினான் கத்தின் போறான் நின்றுட்டு இருக்கான் அந்த இது புரிந்தவர் யார் என பதறி தேடுகையில் பதறி கதறி தேடும் போது இந்த வில் வேட நின்றுருக்கான் உடனே அட பாவி பாவி என்ன பண்ணோண்டா உனக்கு யார் சாமி நீங்கிறாங்க இப்படி ஒரு அயோக்கியத்தனை பண்ணிவிட்டு இங்கே நின்றுட்டு இருக்கியே இப்போ உடம்புல அம்பு தச்சிருக்கு இங்க பொண்டாட்டி செத்து சத்து கிடக்குறாரு அய்யய்யோ எனக்கு தெரியாதுன்னா அது எப்படி நீ தெரியாதுன்னு சொல்லுவேன் நான் தண்ணி கொண்டு வரதுக்காக இப்போ போனேன் திரும்பி வர்றதுக்குள்ள பார்த்தா செத்து கிடக்குறா அம்பு தச்சுதான் செத்து இருக்கா அது பாரு ரத்தம் தோஞ்சு அம்பு கிடக்கு உங்கள்கிட்ட அம்புரா துணியில் அம்பு இருக்கு வில் இருக்குது வேடுவண்ணி உயிர் கொலை பண்ணுற பண்ணி மிருகங்களை கொன்று சாப்பிட்றான் ஐயா மிருகங்களை தான் ஏன் கொல்லுவோம் மனுஷாலெல்லாம் நாங்கள் கொல்ல மாட்டோம் உன்ன எப்படி நம்புறது எதுக்கு கொ நான் எதுக்கு கொல்லணும் எனக்கு என்ன பிரயோஜனம் நீங்கள்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் இப்போ இந்த இடத்துல ஒரு அழகான வார்த்தை சொல்கிறார் இப்போ எங்கூட நீ சபைக்கு ராஜசபைக்கு வா நியாயம் கேட்கணும்னு இவன் சொல்கிறான் தான் போயான்ட்டு போயிட்டு பண்ண இல்லையா யாராவது அவன் தப்பு பண்ணலேங்கிறா இந்த இடத்துல இந்த அந்த காலத்து ஜனங்கள்லாம் எப்படி இருந்தாங்கிற அந்த மென்டாலிட்டிக்கு சொல்கிற மன்னன் மேலே ஆணையாக நீ என் கூட வரணும்னு சொன்னான் அவன் அதுக்கு கட்டுப்பட்டு அவன் வந்தாங்கிற அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா ராஜாவுக்கு ஜனங்கள் கொடுத்த மரியாதை சத்திய தர்மத்துக்கு ஜனங்கள் கொடுத்த மரியாதை ஒரு வேத பிராமணன் நம்ம பொண்டாட்டி செத்து கிடக்கிறா இவனுக்கும் பாவமாக இருக்குது வேடனுக்குமே பாவமாக இருக்குது நான் பண்ணலனா பண்ணலேங்கிறான் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்கிறான் மகாபாவி நீதாண்டா கொன்ன நீதாண்டா கொண்ணேன்னு கற்று கத்துன்னு கத்துறான் அந்த குழந்தையை பாடுற உனக்கு இறக்கம் வரலையாடா அவன் என்னடா தப்பு பண்ணினா நான் பண்ணலையே சாமிங்கிறான் பொய் சொல்லாத பொய் சொல்லாத கத்திண்டு அவனை அழைச்சுட்டு நேர போறான் ஒரு பக்கம் தோளில் பொண்டாட்டியோட பிரேதத்தை திருக்கிண்டானான் இந்த பக்கம் குழந்தைய அணைச்சுண்டானா மாண்டவழித்தன் வெண்ணிடையிட்ட மகவுக்க வேட்டு அழுதன் சேயை காணு தோரும் ஏகி ஆண்டகை மாறன் அணைந்தான் அழியன் தான் அம்மாவோடைய பால் வேணும்னு அந்த குழந்தை அழறான் அது சொல்றாரு அந்த குழந்தை அழறது என்னால தாங்க முடியல ஐயோ தாய்ப்பாலுக்கு அந்த குழந்தை அடையது கை குழந்தையாச்சே மகா பாவி கொன்னுட்டியோட கொண்டு திட்டுவனா நான் பண்ணலை சாமி நான் பண்ணலை சாமிங்கிறான் உனக்கு ஏதிராக இறக்கும் நீ நீ கொல தொழில் புரியலன்னாச்சே திட்டுறான் இந்த குழந்தைய அணைச்சுண்டு தானும் எழுதுண்டு அந்த வேடனோட வேக வேகமாக போகிறான் அரண்மனைக்கு அரண்மனை வாசலுக்கு வந்த உடனேயே தப்பிச்சு போகிறதுக்கோ ஓடுறதுக்கோ அந்த வேடன் முயற்சியே பண்ணலை இல்லையா சாதாரண பிரஜைகள் கூட இவ்வளவு தூரம் நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்கிறது தெரியல ஒரு தப்பு பண்ணலேன்னா கூட தன் நியாயம் நிரூபிக்கப்படுற மட்டுமே குற்றஞ்சாட்டப்பட்டு நடக்கப்படாது ஓடப்படாதுன்னு இருக்காம அரண்மனை வாசல்ல உடம்ப போட்டான் போட்டுட்டு கதர்றான் இந்த பிராமணன் கோமுறை கோடா கொற்றவர் ஏரே முறையேயோ தாமரையாயழ்வாள் தன்கடி மார்பா முறையேயோ மாமதிவானோன் வழிவர்மைந்தா முறையேயோ தீமை செய்தாய்ப்போல் செற் செங்கை குறைத்தாய் தீமை செய்தாய்ப்போல் செங்கை குறைத்தாய் முறையேயோ பரம்பரை பரம்பரையாக நீதி வழுவாமல் ஆட்சி பண்ண பாண்டியர் குலத்தை சேர்ந்த ராஜாவே இது நியாயமா உங்க பரம்பரையில் பொற்கை பாண்டியன்னு ஒருத்தர் இருந்தாராம் அவர் மாரிவேஷம் போடுறதுக்கா ராஜாக்கள் உள்ள பிரஜைகள்லாம் அப்படி இருக்கான்னு பார்க்குறதுக்காக மாரிவேஷம் போட்டு பார்லையா அந்த காலத்து வழக்கம் அப்படி மாரிவேஷம் போட்டுன்னு வந்தாராம் ராத்திரி அப்போ ஒரு அந்தணன் வந்து அவன் மனைவி வீட்டை சொல்கிறானான் அம்மா நான் வெளியூர் போயிட்டு வரேன் வர்றதுக்கு சில நாள் ஆகும் கவலைப்படாமல் தைரியமாக இரு நம்ம ராஜாவோட செங்கோல் இருக்கே அவர் தூங்கிண்டுக்கிறது கூட வேலை செய்யும் நானும் அந்த பிராமணன் ராஜாவோடைய செங்கோல் அவர் தூங்குண்டு செங்கோல் தூங்காது இந்த நாட்டில் தப்பு நடக்காது நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறத கேட்டுவிட்டான் ராஜா இவ்வளோ மரியாதை இருக்கானே அப்போ இந்த வீட்டுக்கு நம்ம காவல் இருக்கணும்னு நினச்சிட்டான நகர்ந்து போயிட்டான் மறைஞ்சிருந்து பார்க்கற அந்த பிராமண இருந்து தனோ ராத்திரி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஏரியா போறவோ அந்த ஏரியாலேயே தான் இருந்தான அந்த பிராமணன் திருப்பி வர வரல யாரும் அங்கே வந்துடக்கூடாதுன்னு இருப்பானோ காவல் யாரும் வரல ஒரு நாளைக்கு ராஜா வர்றதுக்குள்ள ராத்திரி நேரம் அந்த பிராமணன் வந்துட்டான் அவன் மனைவி விட இருக்கான் உள்ளுக்குள்ளே பேச்சு குரல் கேட்குறவனே பயந்துட்டான் போயிட்டான் வேற வேறு யாராக அந்த பொண்ணுக்கு எதாவது பிரச்சனை வந்துட போகிறது அப்படின்னு தப்புன்னு கதவை தட்டினானான் அப்புறம் பார்த்தா யாரு எது கதவு தட்டுறது இந்த நேரத்தில் அப்படி இந்த பிராமணன் சொல்கிறது கேட்கறது அச்சுச்சோ வா வீட்டுக்காரர் வந்துடும் அவருக்கு தெரியாமல் கதவை தட்டிட்டோமே இப்படி நம்ம இல்லாத போது யாராவது வந்து கதவை தட்டிட்டு போனோம் இவன் திறந்துட்டு போனோம் அவன் என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்துட்டு படபட படப்பட எல்லாரோட கதவையும் தட்டு ஓடி போட்டானான் கார்த்தால் எல்லா ஜனங்களும் புகாருக்கு வந்துட்டா எவனோ அடுத்த ராத்திரி வந்து எங்கள் வீட்டு கதவை தட்டினோம் அப்படின்னு இந்த தெருவில் இருக்கிற எல்லாரும் வந்து சொல்கிறா யாருன்னு தெரியல கண்டுபிடிக்கணும் ராஜா உங்களோட ஆட்சியில் இந்த மாதிரி நடக்கிறதே இன்னைக்கு கதவை தட்டுறான் நாளைக்கு கதவை உடப்பா நாளைக்கு நகை தட்டின்னு போவான் நாளைக்கு பொம்மை நாடுகளுக்கு ஆபத்து வரும் இது ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியணும் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ராஜா என்ன பண்ணுவோம் அவன் தான் சொல்ல முடியாது மக்கள் சொன்னால் சின்ன தப்புன்னு கூட பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்போ தான் அந்த தப்பு பண்ணுறதுக்கு யாருக்கும் தைரியம் வராது யார் கதவை தட்டினாலும் அவனை கண்டுபிடிச்சு அவன் கையை வெட்டானும்னு சொன்னான் அவ்வளோதானே அப்படின்னானான் ஆளே யாரும் தெரியல அதுக்குள்ளே அவ்வளோதானே கிடையாது ராஜானா உடைவாள உருவினானா அப்படியே சபையில் கையை நெட்டி கையை வெட்டி விட்டானான் அச்சுச்சோன்னு ஜனங்களை பதில்விட்டாலாம் நான் தான் கதவை தட்டினேன் அந்த கதையை சொன்னாலாம் அதுக்கப்புறம் அவனுக்கு வைத்தியம் எல்லாம் பண்ணி தங்கத்தில் ஒரு கை பண்ணி வச்சாலாம் அவனுக்கு ஆனால் பொற்கை பாண்டியன்னு பேரான் நீ அந்த பரம்பரை தீமை போல் குறை குறைத்தாய் முறையேயும் பொற்கை பாண்டியனோட பரம்பரை அந்த பரம்பரையில் இருந்து உன்னுடைய தேசத்தில் என்னமோ அக்கிரம நடந்துருது எனக்கு தெரியாதுன்னு நீ சொல்லக்கூடாது ஏன்னா பாண்டியன் தூங்கினாலும் செங்கோல் தொங்காதுன்னு பழமொழி இருக்கு அப்படிங்கிறத இந்த ராஜ்யத்தில் ஒரு பிராமணன் பொண்டாட்டி அக்ஷன் வந்தான் ஜலம் குடிக்கிறதுக்கு உட்காந்து வச்சுட்டு போனா ஒரு வேடுவன் கொன்னுட்டாங்கிறது ஒரு பெரிய அபகீர்த்தி இல்லையா அது வரக்கூடாதே அப்படின்னு இவன் கதறான் உள்ள ராஜாக்கு கேட்கறது என்னப்பா யாரோ கத்துறாளே உடனே காவலாளிகள்லாம் இங்கே இருங்க அங்கே போய் சொல்லிட்டு வரோம் ராஜாட்ட விஷயத்த சொன்னான் பதறி அடிச்சுன்னு ஓடி வரான் ராஜா வழியில் என்ன அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதத்தில் ரகுகுணனுடைய பல்லக்க சுமந்த போகிறதுக்கு ஒரு ஆள் குறையிறதுங்கிறத யாராவது ஒரு ஆள் கிடைப்பானான்னு பார்க்குறா அப்போது ஜடபர்தரங்க இருக்கார் அதாவது பரத யோகீஸ்வராக இருந்தவருடைய மூணாவது ஜென்மா அவருக்கு என்ன பேர் வச்சிருந்தான்னு தெரியாது ஆற்றுல எல்லாரும் கூப்பிடுற பேர் ஜடோங்கிற பேர் பிரம்மேன்னு இருப்பார் அவர் வேற ஒன்றும் இல்லை மழை பெஞ்சால் தெரியாது வெயில் அடித்தா தெரியாது யாராவது துணி அவந்து போச்சுன்னா யாராவது கட்டி விட்டாதான் உண்டு சாப்பாடு போட்டா சாப்பிடுவார் ஏந்திரன்னா ஏந்திருப்பார் அப்படி இருக்கிறவர் சதா அந்த பிரம்மானுபவத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஞானி அனுபூத் அனுபூதிமானவர் அனுபூதி செல்வர்னு சொல்வாள் அது மாதிரி அனுபூத்திமான் என்ன வாட்டை சாட்டமாக இருக்க நீ வாட்ட பல்லக்கத்துக்கு கூட்டின்னு போயிட்டா அவர் போயிட்டே இருக்கிறதே இந்த அகஸ்தியரை பற்றி சொல்லுவார் தெரியுமா அது மாதிரி எறும்பு ஊர்னு இருக்கிறத பார்த்தா அகஸ்தியர் தாவி குதிப்பார் பல்லக்கு குதிக்கும்பா நகுஷன் கதையில் வந்தது இதில் அது மாதிரி ஏற்குமாறாக இடிக்கிறது ரெண்டு உள்ள யார் அது அப்படின்னா அந்த புதுசாக வந்திருக்கிறவான்னா பார்த்தான் ஆள் இருக்கான் பாவம் ரொம்ப இழைச்சிருக்கியப்பா சாப்பிடலையோ அப்படின்னா அவன் கபில வாசுதேவரை பார்த்து பிரம்மஞானம் தெரிஞ்சுக்கணும்னு ராஜா போயின்ட்டு இருக்கான் இருக்கணும் அப்படி இருக்கான் ரஜோ குணத்தோடு இருக்கான் டே யார் அவன் அப்படிங்கிறான் பக்திக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த இழைக்கிறது பெருக்கிறது வளர்றது தெய்விறதுனா சரீரத்துக்கு தானேப்பா ஆத்மாவுக்கு இல்லையேன்னு பதில் சொன்னார் பல்லக்கை நிறுத்துக்கோன்னு புத்தனுக்குள்ளே குதிச்சுட்டான் ஐயா நீங்க யாரு ஒரு சாதாரண ஆள் பேசுகிற பேச்சு இல்லையே அவன் சொல்கிறான் ஒரு வார்த்தை தேவேந்திரனோட வஜ்ராயுதத்துக்கும் சிவபெருமானோட திருசூலத்துக்கும் மகாவிஷ்ணு சுதர்சனத்துக்கும் நான் பயப்பட மாட்டேன் ஒரு பிராமண சாபத்துக்கு நான் பயப்படுவேங்கிறான் ரவுகுணன் ஒரு அனுஷ்டானத்தோட இருக்கிற ஒரு அந்தணன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான் என்னை யாரையும் காப்பாற்ற முடியாது என்ன தப்பு பண்ணிதான் மன்னிச்சுக்கோவோ அப்படின்னு அவர் ஞானோபதேசம் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் ஸ்ரீமத் ராஜா பயந்து நடுங்கி ஓடி வரான் ஆஹா இது என்ன கொடுமை அத்தனை ஜனங்களையும் காப்பாற்றணுங்கிற எண்ணத்துல தானே எனக்கு வெண்கொற்ற கொடை வச்சிருக்கான் நான் ஜிலுஜிலுன்னு உட்கார்றதுக்கா இது ஒரு அடையாளம் சிம்பல் இது இது எப்படி என்ன நடுல் கொடுத்து காப்பாற்றுறதோ அப்படி ஜனங்களுக்கு நான் இருக்கணும் நான் போயிட்டேன் போல் இருக்கே செங்கோல் கம்பீரமா இருக்கு பெண்டா எடுத்தேன் இப்போ கோணி போயிட்டேன் அதுக்கு மரியாதை இல்லையே என்னுடைய ஆணை இனிமே எப்படி செல்லும் காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு வைதீக பிராமணரோட மனைவி அநாதரவா இறந்துட்டு அவன் கதர்னான்னு காவலர்கள் வந்து சொல்றாள் இது என்ன நான் தெரிஞ்சுக்கணுமே ஓடோடி வரான் ஐயா என்ன நடந்தது இந்த இடத்துல ரொம்ப அழகான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாரு பரஞ்சோதி முனிவர் தன்னுடைய அனுஷ்டானத்தினால உயர்ந்த குலத்தில் இருக்கிறவன் அவனுக்கு அந்த மரியாதை கொடுத்தே பேசலாம் ராஜா என்ன நடந்தது இதை பார்க்கறே அநாதரவா செத்து கிடக்குறா நான் வெளியூர் இந்த மாமா பார்க்கறதுக்காக வந்தேன் மரத்தடியில் தங்க வச்சுட்டு ஜலம் கொண்டு வரத்துக்கு போனேன் இந்த கடங்கார பையன் பம்பு எஞ்சு கொண்டு விட்டான் ராஜா முறைச்சி பார்க்குறேன் பார்வை ஐயா நான் நிஜமா நான் பண்ணலை பக்கத்தில் மந்திரிகள்லாம் சொல்கிறா பண்ணினேன்னு எவனாவது ஒத்து போன பண்ணினவன் எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிச்சு கேட்டா பதில் கிடைக்கும்னு மந்திரிகள் சொல்றா நான் இழப்பாடுறதுக்கு வந்தேன் நான் பண்ணலை சரி நீ பண்ணலை யார் பண்ண எனக்கு தெரியாது நீ அந்த இடத்துல தானே இருந்தேன் ஆமா அவள் அப்போ தான் செத்து விழுந்திருக்கா செத்த கழித்து வந்திருக்கா இவன் போயிட்டு வரதுக்கு ஒரு அரை மணி ஒரு மணி ஆயிருக்கும் அதுக்குள்ளே இந்த கொலை நடந்திருக்கு அந்த நேரத்தில் எங்கே இருந்திருக்கேன் நீ பண்ணலேங்கிற யாராவது ஓட்டினதை பார்த்தியா இல்லை யாரையும் நான் பார்க்கல உன்னோட அம்பரா துணியில் வில் இருக்குது அம்பு இருக்குது உங்கள்கிட்ட வில் இருக்கு இவள் மேலே அம்பு தான் தைச்சவன் செத்துருக்கா அப்போ நீ தான் கொன்னேன்னு ஆறுதே பார்த்தா அப்படி தாங்க தெரியறத நான் ஏங்க கொல்ல போகிறேன் நீ யோஜனை பண்ணி பாருங்க வேடுவர்கள் யாராவது மனுஷாவை கொள்வாளா பட்சிகளை கொள்வோம் மிருகங்களை கொள்ளுவோம் அதோடைய மாம்சத்தை சாப்பிடுவோம் எங்களுடைய பழப்பது மனுஷாலுக்கு ஒன்று நாங்கள் என்ன பண்ண போகிறோம் ஒரு நகை இல்லை அவள்கிட்ட சாதாரணமான பெண்மணி நான் எதுவும் திருடவும் இல்லை எடுக்கவும் இல்லை இந்த ஆள் வந்து அப்புறம் தான் ஓடி வந்து பார்த்தேன் இவன் செத்து கிடக்குறா எனக்கு சம்பந்தமே இல்லை உடனே மந்திரிகள் சொன்னால் நீங்கள் கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்கோ இவனை நன்னை கவனித்து நாங்கள் உண்மையை வரவழைக்கிறோங்கிற சரின்னு தனி ஆயிஷன் போய் அடி பிச்சு எடுத்துட்டாங்க கதறான் ஆனால் நான் பண்ணலை நான் பண்ணலை நான் பண்ணலைன்னு அதையும் சொல்லிட்டு இருக்கான் என்ன பண்றது ராஜாவும் முகத்தை பார்க்கறான் அவன் வேடுவனுங்கிறதுனால இந்த கிரூரமான இந்த தொழில் பண்றவன் ஆனால் முகத்தில் அவன் தப்பு பண்ணலேங்கிறது தெரியறது இண்டெக்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்வாள் அது தெரியறது ஒரு ராஜாவுக்கு அது கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குமா கையில் ஆயுதம் இருக்கு கொடூரமான தொழில் பண்ணுறவன் ஆனால் நான் பண்ணலேங்கிறான் ஆனால் எல்லாம் அவனுக்கு அகென்ஸ்டாக இருக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியலையேன்னு தவிக்கிறான் சரி அவனை சிறையில் போட்டுருங்கோ அப்படின்னு சொல்லிட்டான் ராஜா அப்படி அவனை விட்டுடக்கூடாது அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் என் வாழ்க்கையை பாழாக்கி விட்டான் என் கொண்டாட்டியை கொண்டு விட்டான் அவசரப்படாதீங்கோ என்ன நான் விசாரித்து தண்டனை கொடுக்குறேன் அவன் பண்ணலேங்கிறான் எந்த குத்தவாளி பண்ணேன்னு ஒத்துப்பான் வாஸ்தவன்தான் அவன் எல்லாம் எப்படி எல்லாம் விசாரிக்கணுமோ எல்லாம் விசாரிச்சாச்சு அவன் இல்லைங்கிறான் இப்போ அவன் பண்ணினாங்கிறதுக்கு வேறு என்ன நிறுவனம் வேணும் அவன் செத்து கிடக்கிறான் அவள் உடம்புல அம்பு தைச்சிருக்கு அவன் வில்லம் போட நிற்கிறான் அதே இடத்துல இருக்கான் நான் எங்கேயோ போகிற வழியில் அவனை கூட்டின்னு வர்றான் அவனை கேளுங்க அங்கே தான் நான் நின்றுட்டு இருந்தேன் மறுபக்கம் நின்றுட்டு இருந்தேன் அவன் கொல்ல ஊரில்ங்கிறான் யார் கொண்டதையும் பார்க்கலங்கிறான் அவன் பொய் சொல்கிறான் அவனை விட்டு விடாதீங்கோ சிறைச்சாலையில் போட்டுவிட்டா அது தண்டனை ஆகாது மரண தண்டனை தான் நான் கொடுக்குறேன் நீங்கள் முதல்ல இவளுக்கு கர்மா பண்ணிவிட்டு உடம்பு உடம்புற முடியாத வச்சுக்கப்படாதுன்னு சொல்லி மந்திரியெல்லாம் கூப்பிட்டு அவருக்கு ஒண்ணுங்கிற சாமான்கள்லாம் கொடுத்து கூட மாட இருந்து சம்ஸ்காரம் பண்ணிட்டு வர்றோம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு தர்மம் கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் நான் ஒரு நாளும் தர்மத்துக்கு விரோதமாக நடந்துக்க மாட்டேன் சரி போயிட்டான் கருமாலாம் பண்ணிட்டு கதறி எழுதுட்டேன் திருப்பி வந்தான் அதுக்குள்ளே வேடனை ரெண்டு மூணு நாளைக்கு விஜாச்சு பார்க்க சொல்றா அதே சொன்னதே இருக்கான் அழறான் அவன் அடி வாங்கியிருக்கான் பாவமாக இருக்குது ஆனால் ஒன்றும் பதில் சொல்ல முடியல இதுக்கு தீர்ப்பு யார் சொல்லுவா அப்படின்னா திக்கற்றவர்க்கு தெய்வமே துணைன்னு ரொம்ப கன்ஃபியூஸு ஸ்டேட்டில் இருக்கோம்னா பகவான்கிட்ட தான் போனோம் நம்ம அறிவு தெளிவுக்கு அது உட்படல இந்த விஷயம் கொஞ்சம் சிக்கலா இருக்கு பார்த்தா இவன் தப்பு பண்ணினாங்கிற அப்ப தெரியுது அவன் இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறான் இந்த பிராமணனும் சூழ்நிலைகள்லாம் விரோதமா இருக்கு நிமிஷமாக அது அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கு இல்லையா அவனை அதே மாதிரி அம்பு எஞ்சி கொன்னுடுங்கோன்னு சொல்லலாம் கழுத்தை விட்டுங்கோன்னு சொல்லலாம் யானை எடர வைங்கோன்னு சொல்லலாம் ஒரு சாதாரண வேடை நம்ம கொன்னா யாரும் கேள்வி கேட்க போகிறது இல்லை ஆனால் தர்மம்னு ஒன்று இருக்கேன் ஒருவேளை ராஜாக்கு என்ன கவனம் ஒரு வேளை அந்த வேடன் நல்லவனாக இருந்து தொலைச்சு அவன் தப்பு பண்ணாமல் இருந்து நான் தப்பாக தண்டனை கொடுத்துட்டேன்னா இல்லையா ஏற்கனவே கண்ணகி விஷயத்தில் தப்பாக தண்டனை கொடுத்து அந்த பாண்டியனுடைய தவறான தண்டனைனால கோவலன் உயிர் கொல்லப்பட்டு மதுரையே பற்றி எரிஞ்ச கதை உண்டு இல்லையா அதனால் சந்தர்ப்ப சூழ்நிலை ஆராய்ச்சி பண்ணாமல் தண்டனை கொடுக்கப்படாது அவனை சிறைச்சாலையில் போட்டால் அந்த பிராமணன் திருப்தி அடைய மாட்டேங்கிறான் அவன் மரண தண்டனை கொடுக்குங்கிறான் அவனை பண்ணவே இல்லைங்கிறான் மந்திரிகளாலையும் தீர்மானம் பண்ண முடியல நேராக கோவிலுக்கு போனான் ஐய கூப்பி சுவாமி தப்பு பண்ணாத நியாயமான தீர்ப்பு சொல்கிறதுக்கு எனக்கு நீங்கள் தான் அனுகிறம என்ன நடந்ததுங்கிறது எங்களால் கண்டுபிடிக்க முடியல எங்கும் எல்லா இடத்துலையும் எப்பவும் நிறைஞ்சிருக்கிற பரம்பொருள் நீங்கதான் உங்களுக்கு தான் தெரியும் என்ன நடந்ததுன்னு தெரியும் மன்றாடு மணியே தான் பிறர் பிரிதா கொன்றதோ இது அறநூல் ஒன்றாலும் அளப்பரிதா கிடந்ததால் உன்னருளால் என் தாழ்வு கட என்று மணியே வள்ளி அம்பலத்தில் ஆடக்கூடிய என் பெருமானே எங்க அப்பாவுக்காக கால் மாத்தி ஆடி காமிச்ச கருணாமூர்த்தியே நீங்க சத்தியமா அந்த ரூபத்தில் இருக்க எங்கள் பரம்பரையில் எல்லாருக்கும் அனுபவம் எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு நீங்க தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் இந்த வேடம்தான் இந்த பார்ப்பனையை கொன்றானோன்னு சொல்றாரு இந்த பிராமண பெண் அப்படிங்கிறதுக்கே சொல்கிறாரு பார்ப்பான்ங்கிறது ரொம்ப உயர்ந்த வார்த்தை அது வசவு இல்லை அவளை கொன்னுட்டானோ இந்த வேடனா இல்லை யாராவது கொன்றுட்டாளோ பழி அவன் மேலே விழுந்துருத்தோ தெரியல பழி ஓரிடம் பாவம் ஓரிடம்னு பழமொழியும் இருக்க இல்லையா யாரோ கொன்னுட்டு யாரோ பழி வாங்கிக்கிறதுன்னு இருக்க அப்படி நடந்துடக்கூடாது என் ராஜ்யத்தில் இது பாண்டிய ராஜ்யம் இல்லை பரமேஸ்வரா உங்களோட ராஜ்யம் நீங்களே இங்கே ஆட்சி பண்ணியிருக்கேன் மீனாட்சி அம்மையே இங்கே ஆட்சி பண்ணியிருக்கா அந்த பரம்பரையில நாங்க அப்படின்னு நாங்களே சிவ பரம்பரையே தான் பரமேஸ்வர பரம்பரை இதில் தப்பு நடந்துட கூடாது நேரம் பதில் கிடைக்கிற மட்டுமே நகரமாட்டேன்னு சும்மா கேள்வி கேட்டாலும் உடனே பண்ணிட்டு வர சுவாமி உருகி உருகி அழறான் அந்த வேடனோட முகம் கண்ணு முன்னாடி வருது அத்தனை அடி வாங்கி உடம்பெல்லாம் ரணகாயமா இருக்கு சொன்ன தேசி இருக்கான் திருப்பி திருப்பி இந்த பிராமணனும் அப்படி கதறான் ரெண்டு பக்கமும் பரிதாபமா இருக்கு யாருன்னு தெரியலையே அப்படின்னு சாமி முன்னாடி இருக்கான் எனக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க எனக்கு நியாயம் நகர மாட்டேன் அப்படியே நின்று பகவான் அவனுக்கு கேட்குறாப்பில் அசிரியரி வாக்கு கொடுத்தார் நாளைக்கு வணிகர் தெருவில் ஒரு கல்யாணம் நடக்க போகிறது அதுக்கு நீ போய் பார் நாளைக்கு மாப்பிள்ளை அழைப்பு மறுநாள் கல்யாணம் நீ போய் பார் உனக்கு உண்மை தெரியும்னு சொல்ற மறுநாள் அந்த பிராமணன் கூப்பிட்டு என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரிவிக்கிறதுக்காக பகவான் ஒரு லீல பண்ணியிருக்கார் நான் விவரமாக அப்புறமா சொல்றேன் மாறு வேஷத்துல தான் நானும் போறேன் நீரும் மாறு வேஷத்தில் வாரம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுப்போம் நமக்கு ஏதோ பகவான் ஒரு அடையாளம் காட்ட போறார் நீங்கள் சொல்றது பார்த்தா அவன் கொலை பண்ணின மாதிரி தான் தெரியறது ஒரு நிமிஷத்தில் தண்டனை கொடுத்துருவேன் பாவமாக இருக்கு ஒருவேளை அவன் தப்பு பண்ணலேன்னு விட்டா உங்களை பொறுத்தவரைக்கும் உங்கள் பொண்டாடி செத்துக்கு இந்த தண்டனை கொடுத்தாச்சு நீங்கள் கிளம்பி போயிடுவேன் இந்த பாவத்தை நான் சுமக்கணும் இல்லையா யுத்தத்தில் எத்தனை பேர் சண்டைக்கு வந்தாலும் அத்தனை பேரோட நாங்கள் சண்டை போடுவோம் அதில் உயிர் கொலைங்கிறது பாவத்தில் சேராது ஆனால் தப்பு பண்ணாத ஒரு பிரஜையை கொண்டுட்டேன்னா ரட்சிக்க வேண்டிய இடத்துல இருந்து நானே சிர்சித்த பாவம் என்னை வந்து சேரும் அதனால் பகவான்கிட்ட வேண்டிட்டு அவர் எனக்கு ஒரு உத்தரவு கொடுத்துருக்கார் நீங்கள் வாங்கும் இந்த பிராமணனுக்கு புரியல இருந்தாலும் ராஜா சொன்ன அப்படி கேட்கணுமே எதுக்கு இந்த வேடனுக்கு தண்டனை கொடுக்காம ராஜா காலந்தாழ்த்தே போகிறார் அவன் அயோக்கிய பயம் மூஞ்சி முறை கட்டி பார்த்தாலே தெரியலையோ அப்படின்னு இவன் கருவின்னு இருக்கான் ஏன் என் பொண்டாட்டி கொண்டு விட்டான் அவனை ஜெயிலை உட்காந்து வச்சு சாப்பாடு போட்டு இருக்காளே கொலை பண்ண வேண்டாமோன்னு இவன் கோபம் எனக்கு மாறு வேஷம் போட்டுன்னு ரெண்டு பேரும் அந்த கல்யாண வீட்டுக்கு போனால் இருட்டுற சமயமாக அப்படி வெளியில் நின்றுட்டுருக்கா ஒரே சொந்தக்காராலாம் வந்திருக்கா ஒரே கேளிக்கைகள் வேலை வாத்தியம் எல்லாம் பேசிண்டு சிரிச்சுண்டு விட அமைதியாகவாக இருக்கும் கலகல கல கலான் இருக்கும் ஆ சில பேர் கல்யாணங்கள்லாம் சத்சங்கம் நடக்கும்னு ஆசைப்பட்டு பஜனை உபன்யாசம்லாம் ஏற்பாடு பண்ணுவாள் அது மாதிரி ஒரு கொடுமை ஒன்றுமே கிடையாது நாங்கள் எங்கள் பக்கவாதியெல்லாம் போய் பஜனை பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் சத்தத்துக்கு மேலே பேச்சோ பேச்சு ஆமாம் அந்த ஆர்கனைஸ் பண்ணவ ரொம்ப தர்ம சங்கடப்பட்ட நான் முதலே சொன்னேன் நான் கல்யாண ப்ரோக்ராம் ஒத்துக்க மாட்டேன் ஜனங்கள் உட்காண்டு பஜனையை கேட்கணும் பிரவச்சனத்தை கேட்கணும் அப்படி இருந்தால் தான் சரியாக வரும் அப்படி இல்லை இல்லை அப்படி இல்லை இல்லை எங்கள் எல்லாம் எல்லாருக்கும் சத் சங்கத்துக்கு ஈடுபாடு நேர் அது நடக்கலை அப்புறம் அவரே மயக்க பிடிச்சின்னு எல்லோரும் அமைதியாக இருக்கோ நாம சங்கீர்த்தனை கேட்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தார் ஒருத்தர் மதிக்கவே இல்லை அவர் என்னை விட்டு சொல்லுங்க நானும் ஒரு தடம் சொன்னேன் என்னையும் யாரும் கேர் பண்ணலை அப்புறம் ஒரு காமெடிய கட்சி மாமா இன்னொரு தட சொல்லுங்கன்னார் நீங்கள் எல்லாம் அமைதியாக இருந்தாலுனா தான் நாங்கள் பஜனை பண்ண முடியும்னா பஜனையை நிறுத்திடுவோம்னே ஒரு வயசான மாமி சொன்னேன் அது பாருங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசிகிட்டு தான் இருப்பான் நீங்கள் பாட்டு பஜனை பண்ணிட்டுருக்கோம் எல்லாம் நிறுத்த முடியாது அப்படின்னு ஆஹா நிறைய நிஜமாக நடந்தது அப்போ அவன் மேலே தப்பு இல்லை அங்கே பஜனை பண்ண வந்தது நம்ம தப்பு இந்த பக்கவாத்தியத்தை விஷயம் பாடறவா கதையே இந்த கதைன்னா கதை சொன்னால் ஆகும் கதி நம்ம மேடையில் ஒரு ஆள் கதை சொல்லிட்டு இருக்கேன் கீழே இருக்க நூறு பேர் நூறு கதை சொல்லிட்டுருக்காள் ஒரே சத்தம் ஒன்றும் எடுபடாது மீனாட்சி கல்யாணம் சொல்கிறேன்னு ஒரு தஞ்சாவூருக்கு போயிட்டு பரிதாபம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் அதுலேருந்து யார் கூப்பிட்டாலும் கல்யாணங்களில் பஜனையோ கதையோ சொல்லப்படாதுன்னு ஒரு தீர்மானம் ஆனால் சமீபத்தில் ஒரு உபநயனம் நடந்தது அந்த உபநயனம் பையனுக்கு பண்ணி வைக்க போகிறவர் வந்து ரொம்ப கேட்டுண்டார் அண்ணா ஒரு அரை மணி நேரம் வந்து பிரம்மா உத்தேசி சொல்லிட்டு போயிடுமா நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஐயா மனுஷன் கச்ச கச்சான்னு பேசுவாள் அவ்வளோ பேர் கண்ட்ரோல் உங்களாலையும் கண்ட்ரோல் பண்ணுவேன் என்னாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லைண்ணா நீங்கள் வாங்க நான் சொல்கிறேன் எல்லாரும் கேட்பான் எனக்கு அபிப்பிராயமே இல்லை ஏன் இந்த மனுஷன் நம்மளை போய் இப்படி வம்பல மாற்றார் அரை மணி நேரம் இருக்குங்கிற போயிட்டு வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகிடுவேன் நமக்கு அப்படின்னு கஷ்டப்பட்டு போனேன் கூட்டம்னா கூட்டம் என் கூட்டம் உன் கூட்டம் இல்லை அப்படி கூட்டம் அவ ரொம்ப ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் போல் இருக்கு உபநயனத்துக்கு சம்மந்தப்பட்டவாள்லேருந்து கரவேட்டி கட்சிக்காரா உள்பட எல்லாரும் இருக்கா ஒரு சர்வ வர்ண அபேத நிலையில் இருக்குது இங்கே என்னத்த கதை சொல்லின்னு நினச்சிட்டேன் உக்காண்டிருந்தேன் கரெக்டாக பிரம்மோபதேசத்துக்கு முன்னாடி வாத்தியாட்டை பர்மிஷன் ஆயிட்டார் அண்ணா வந்திருக்கார் வர முடியாது பேச போகிறாருன்னு நான் அவட்ட கண்டிஷன் போட்டேன் யாராவது ஒத்தர் பேசினா கூட ஏந்தி போயிடுவேன் என்ன நிச்சயமாக அதான் நடக்கும்னு எனக்கு தெரியும் அவர் சொன்னார் இது மாதிரி வந்திருக்கார் நமக்குள்ளே பெரிய பெரிய பாக்கியம் பாகுதாள் வாயால் நல்ல விஷயங்கள் கேட்கணும் எல்லோரும் அமைதியாக இருக்கோன்னார் டு மை சர்ப்ரைஸ் ஒருத்தர் கூட பேசுகிறேன் எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது ஒத்தர் கூட பேசுகிறேன் அந்த ஹாஃப் அன் ஹவர் ரிசப்டிவாக இருந்தால் அவ்வளோ பேரும் நானே சந்தோஷப்பட்டேன் பரவாயில்லையே அந்த கூட்டத்துக்கு அந்த அமைதிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் ஆனால் அப்படி தான் இருக்கணும் சத்சங்கம்ங்கிறது என்ன ஓயாமல் வம்பு பேசிகிட்டே இருக்கும் எதாவது விமோச்சனம் உண்டோ எல்லாம் உருபடாத கதைகள் பேசிட்டு நல்ல விஷயம் சொல்கிறதுக்கு யாராக வந்துவிட்டான்னா அதை சந்தையாக கேட்குறதுங்கிறது நமக்கு தானே புண்ணியம் இல்லையா இப்போ கல்யாணம் வீடுன்னு அப்படி தான் கலகல கலகலான்னு தான் இருக்கும் இதில் வேறு லைட் மியூசிக்குன்னு சொல்லி ஒன்று ஏற்பாடு பண்ணுவாள் காது ஜவ்வெல்லாம் கிழிக்கிறாப்பில் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சௌக்கியமானு ஜாட காட்டி தட்சிணாமூர்த்தி மௌன உபதேசம் பண்ண மாதிரி இப்படின்னு அவன் அவன் இருப்பான் ஓன்னு கத்தின் இருப்பான் அது வெயிட் மியூசிக்கா லேட் மியூசிக்கான்னு தெரியாது இதுக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம்னு எழுதி விட்டு வாத்தியாட்டை நெகோஷியேட் பண்ணிகிட்டு இருப்பான் மாமா கொஞ்சம் குறைச்சிக்கோங்கம்மா வள்ளு வள்ளுன்னு குறைக்கலாம் என்னத்தை குறைக்கிறது சாமானியமாவே கல்யாணி வீட்டில் சத்தம் இருக்கும் இதில் எதுக்காக மேலதாளம்லாம் வைக்கிறான்னா மங்களவாதியம் கேட்டு கொண்டு இருக்கணும் ஏன்னா கழிச்சு மணாங்கட்சி பார்த்துருப்பா அக்காலத்தை செத்துக்கிட்டே அச்சுச்சு அப்படிம்பா கல்யாணம் வீட்டில் வந்து ஏன் இந்த அபசப்தம் கேட்கப்படாதுங்கிறதுக்காகவே நான் ஒரு கல்யாணத்தில் பார்த்தேன் எங்கள் சொந்தக்காராதான் காது கேட்காத ஒரு பாட்டியும் காது கேட்காத ஒரு மாமாவும் மேலத்துக்கிட்டு உட்காண்டு ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தா இதுதான் சாத்தியம் அப்படி எல்லாரும் ஒரே சந்தோஷமா பேசிண்டு சிரிச்சுட்டு மங்கள வாத்தியத்தோட கல்யாணம் வீடு திமிநோகப்படுறது இதுல சாப்பிட்றதுக்குன்னு சில பேர் வந்துடுவா ஆமா இவா கேட்டா பொண்ணாத்துக்காராம்ம்பா அவ கேட்டா பிள்ளையாத்துக்காரம்பா அப்படி ஏதோ சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவா நல்ல ஜனக்கூட வணிகர் தரு இல்லையா வியாபாரிகள் நல்ல வசதியானவா அந்த வசதிக்கேத்த ஒரு செழிப்பு இருக்கு எல்லாத்துலேயும் இந்த அமக்களத்தில் இவா ரெண்டு பேர் ஒரு ஓரமாக நின்றுட்டு ராஜாவும் அந்த பிராமணனும் நின்றுன் இருக்கா சாமி எதுக்கு இங்கே வரச்சுன்னாருன்னு தெரியலையே ஒன்றும் வித்தியாசமாக தெரியலையே எல்லா கல்யாணம் கூட இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கு மரமே செடிக்கிட்ட நின்று கொசு கடிக்கிறது எறும்பு ஏறுறது காலில் என்ன பண்ண முடியும் சாமி எதுவும் எதுக்கும் இருக்கு சொல்லியிருக்காரு என்னமோ தெரியும் இவா காதுக்கு மட்டும் கேட்கறது ரெண்டு பேர் பேசிக்கிறது இத்தனை அமக்கலத்துக்கு நடுவில் அந்த ஆள் கல்லு குண்டு மாதிரி இருக்கான் இவன் உயிர் எடுத்துனுவான்னு நம்ம தலைவர் சொல்லிட்டாரு வியாதிவுக்கே இல்லைய எப்படி கொல்றது அவனே அப்படிங்கிறான் திரும்பி பார்த்தா ரெண்டு கருப்பு மலை மாதிரி ரெண்டு எமக்குங்கிறவர்கள் இவாளுக்கு மட்டும் தெரியிறான் அவ பேசுறது இவ்வாளுக்கு மட்டும் கேட்கறது சுவாமியோட சங்கல்பம் அது எல்லார் வீட்டிலும் இப்படிதான் நடக்கிறது என்ன நமக்கு கேட்காது அவன் சொல்கிறான் பதில் ஏம்பா இவன் புதுசாக வந்து சேர்ந்துருக்கான் பிறகு அப்ரண்டிஸாக இருக்கணும் இந்த புது கிங்கரன் இந்த டவுட்டெல்லாம் கேட்க மாட்டார் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் கேட்க மாட்டா அவன் சொல்கிறான் இது என்ன இப்படி கேள்வி கேட்குற அன்னைக்கு மரத்தடியில் ஒரு பிராமண பொண்ணு உட்காண்டிருந்தா இல்லையா எப்போவோ எய்த ஒரு அம்பு மரத்தில் இருந்ததை காற்றுல அசைச்சு அந்த அம்பு போய் அவ வயத்தில் தச்சு ஊடுருவி அங்கேயே சாகராப்பல பண்ணினோமே என்ன வியாதி வந்தா செத்து போனான்னு கேட்டான் ஆஹா ரெண்டு பேரும் இதை கேட்கறதுக்கு தான் சுவாமி வர சொல்லியிருக்காரு பிராமணன் ஜாட காட்டினான் கேட்டுதா அவன் விடல கேட்டுதே எங்க என்ன நடக்க போறதுன்னு பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வருவோங்க அது மாதிரி இந்த பையனை கொல்லணும்னு பேசிக்கிறாவா ரெண்டு பேரும் ஒரு வியாதி வைக்க இல்லாதவடி எப்போவோ எய்தம்பு மரத்தில் சிக்கி இருந்ததை அப்படி அசைச்சு காற்றுல வயத்தில் சொருகிறாப்பில் பண்ணினா மாதிரி இப்போ என்ன பண்ணணும்னா அது பாருங்க மாடு பாரு அது இப்போதான் கண்ணு போட்டிருக்கு சமீபத்தில் அது யாராவது கிட்ட வரும்போதெல்லாம் ரொம்ப வெறி வெறிபிடிச்சிருக்கு மேலேதாளம் வாத்தியம் வேறு அதுக்கு இன்னும் கோபம் வருது இங்கே சொந்தக்காரெல்லாம் கலக்கல கலக்கலான்னு பேசி நான் சிரித்து நமக்குலாம் மன்னிட்டு காலம் மாடு வந்து ஒரு மாதிரி பொறுமை இல்லாதனத்தனை இருக்க என்ன பண்ணணும் நம்ம போய் அந்த கயரை அறுத்து விட்டுறோம் அவ்வளோதான் நம்ம வேலை முடிஞ்சுது அந்த மாடு மிரண்டு இங்க அங்கே ஓடும் அது வேற எங்கேயும் ஓடாதபடிக்கு அதை செலுத்தி அந்த மணமகன் கிட்ட வந்து அவனை முட்டி கொள்றாப்புல பண்ணணும் அப்படின்னு அந்த பிளானை சொல்கிறான் அதை கேட்குறான் பா ரெண்டு பேரும் இப்படி நடக்க போகிறதான்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டே இருக்கா அந்த மாடு காலால் பூமி அப்படி இப்படி கலறிண்டு ஒரு மாதிரி கழுத்தெல்லாம் அப்படியே அசைச்சுண்டு ரொம்ப டென்ஷனாக இருக்குது பார்க்குறதுக்கு பொதுவாக கல்யாண வீடுகளில் அது வீட்டிலயே நடக்கிற கல்யாணமாக இருக்குமா இருக்கும் ஏன்னா மாடெல்லாம் வந்து கல்யாண மண்டபத்தில் வச்சுக்க மாட்டாள் அந்த காலத்தெல்லாம் வீட்டில் தான் கல்யாணம் பண்ணுவேன் வீடுகளே அவ்வளோ பெருசு அது வணிகத்துறன கேட்கவே வேண்டாம் கல்யாணம் பண்ணுறாப்புலேயே இருக்கும் வீடு வீட்டில் பசுமாடுகள் இருக்கும் இயற்கை கவனிச்சுட்டே இருக்கிறத சட்டார அந்த கயிறு அருந்தது அவர் சொன்ன பிளான் படி நடந்துட்டே வருது உடனே மாடு வந்து வெறி பிடிச்சு ஓடுறது இங்கே அங்கேயும் ஒன்று மாடு வருதுன்னு ஒன்று ஜனங்கள் இங்கேயும் அங்கேயும் ஓடுறா ஏ மாடு வருது முட்டுட போகிறது முட்டுட போகிறதுங்கிறத மாப்பிள்ளையும் பதட்டம் ஆகிடுறான் எங்கே இங்கே வந்துட போகிறதுன்னு நினச்சிட்டு இருக்கான் அங்கேருந்து வந்தது கரெக்டாக அவனை ஒரு முட்டு முட்டித்து கொன்னுட்டு ஓடிபடுத்த இவன் ரெண்டு பேர் பார்க்கிறான் அந்த வீடு எந்த கதியில இருக்கும் இல்லையா மணமகனே பிணமகனாய் மணப்பறையே பிணப்பறையாய் அணி இழையோர் போய் அழுகை ஒலியாய் கழிய கணமதனில் பிறந்திருமி காயத்தின் வரும் பயனை உணர்வுடையார் பெறுவர் உணர் ஒன்றும் இல்லாருக்கு ஒன்றும் இல்லை அத்த நேரம் மாப்பிள இருந்தா மணமகனே பிணமகனாய் படமா போயிட்டான் முடிஞ்சு போச்சு கதை வாத்தியம் ஆசியன் இருந்தா மணப்பறையே பிணப்பறையா அது பிரேதத்தை எடுத்துடும் போது வாசிக்க வேண்டிய வாத்தியத்தோட நிலைமைக்கு அது வந்துடுத்தோம் அணி இழையோர் வாழ்த்தொலி போ ஆஹா இவா ரெண்டு பேரும் நல்ல ஜோடியாக இருக்கா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது போய் வேத மந்திரங்கள் வாழ்த்து போய் அழுகை ஒலியாய் கழியே அச்சுச்சோ அப்படி போயிட்டானே 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 போயிட்டானேன்னு அந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஓலம் கேட்கிறது இல்லையா சுபமான இடத்துலேருந்து வர வேண்டிய நல்ல சப்தங்கள் போக கதறல் ஒலி எப்படி இருக்கும் பின்ன இல்லையா கல்யாணம் வீட்டில் அந்த அர்த்தம் அடுத்த ரெண்டு வரியில் அழகா சொல்ற கணமதனில் பிறந்து இருமே காயத்தின் வரும் பயனே எல்லாருக்கும் இதுதான் யார் ஒரு க்ஷணம் வாழ்க்கை இல்லையா கணபங்குரஹான்னு நீர்க்குமிழி உடையறாப்புல போயிடும் லைஃபு இது எப்ப நடக்கும் தெரியாது யாருக்கு வரும் தெரியாது இல்லையா இப்பவோ எப்பவோ எருவிலோ பகலிலோ எந்த நேரத்திலோ அப்புவிலோ வாயுவிலோ தெய்விலோ ஆகாசத்திலோ எந்த இடத்திலோ தெரியாது இல்லையா எப்பவும் அது நடக்கும்ங்கிறதுக்காக ஜாக்கிரதையா இருக்கணும்ங்கிற துக்கார சொல்லுவார் இருட்டி போயிடுச்சுன்னா வியாபாரம் பண்ண முடியாது அது சந்தைக்கு வந்துட்டோமா அந்தி சாகிறதுக்குள்ள லாபம் கட்டணுங்கிறது வியாபாரிகளுக்கு நியமம் சூரியன் இறங்கிறது அந்தி சாய்றதுங்கிறத சன்செட்டு டெய்லி வருது நமக்கு அந்தி எப்ப சாயும்னு தெரியாது அந்திசாயத்துக்குள்ள மனுஷனா பறந்ததுக்கான லாபத்தை சம்பாதிக்கணும் விட்டல 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 பாயி பாயி நாம கே தா ஹோய சம்சாராச்சி நாம பகவானை அடையிறது பகவானை உணரதுங்கிற ஒரு லாபம் தான் இந்த ஜென்மாக்கு பிரயோஜனம் அந்த லாபம் பண்ணலன்னா அட அந்தி சாஞ்சிரும்டா உணாப்படும் வாழ்க்கை நஷ்டமாப்படுமேங்கிற மகான் கடலாம் என்ன வழி நாம கேதா பகவன் நாமாவை பெற்றுக்கொள்ளணும் பகவன் நாமாவோட தான் வாழணுங்கிறதுக்காக உடனே உன்னுடைய உறக்கத்திலிருந்து எழுந்திருங்க வாழ்க்கையில் அது உண்டுதான் சத்தியம் பகவானும் அவர் திருநாமம் சத்தியம் அதை விட்டுவிடாதே அப்படி இல்லைன்னா வாழ்க்கை வேஸ்ட் அவர் சொல்றார் கணமதனில் பிறந்து இருமிக்காயத்தின் ஏதோ இருந்தால் பிறந்தான் வாழ்ந்தான் இருமினா வியாதி வந்தது ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணோம் இருக்காத வியாதியே இருக்குதுன்னு சொல்லி ஆ எவ்வளோக்கெல்லாம் கதையெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம நன்னாக ஆள் ஏதோ இருமுறது தலைவலின்னு உள்ளே கொண்டு போனால் ஏதோ ஒரு புது வியாதியை தலையில் கட்டி போயிட்டாருன்னு சொல்லி நாங்களே க்ரிமேட் பண்ணிக்கிறோன்னு சொல்லி உடம்பை கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அவ்வளோவெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் என்ன சாஸ்திரதம் அட கர்மா நமக்கு ஒழுங்காக நடக்கிறதுக்கு அளவுக்காக நம்ம கர்மா பண்ணிருக்கோமான்னு லைஃப் இப்படி ஒரு அல்ப வாழ்க்கை வாழறதுக்கா நம்ம பிறந்தோம் அது அவர் காயத்தின் வரும் பயனை உணர்வுடையாரு பெறுவர் யாருக்கு தெய்வ உணர்வு இருக்கோ அவள் தான் சரீரம் எடுத்ததோட பலன் கிடைக்கும் இல்லையா அவள்ல சாகிறது இல்லையான்னு அது சாவு கிடையாது இல்லையா மகான்கள் சொல்கிறோம் திருட்டுன்னு தீட்டுன்னு ஆறுது இல்லை போயிட்டு வந்தா தீட்டுனாகும் பெரிய பாக்கியம்னா அது இல்லையா ஒரு பெரிய உற்சவம் அடிக்கடி நான் சொல்லுவேன் ஞானநந்த சுவாமியுடைய ஒரு கோட்டிங் மரணத்தை மகோத்சவமாக மாற்றிக்கொள்வோம் பர் சுவாமி அப்படின்னா இருக்கணும் இல்லையா அல்பமா ஆகலாமா ஸ்ராத்தம்ங்கிறது எப்படி இருக்கு ஆராதனைங்கிறது எப்படி இருக்கு வித்தியாசம் இருக்கு அது ரெண்டு காரியத்துக்கும் அது மாதிரி உணர்வு இருக்கிறவா யாரோ இந்த சைதன்ய சுரூபத்தை உணர்றதுக்கு தான் இந்த பிறவி இருக்குன்னு தெரிஞ்சுண்டவா யாரோ அவளுக்கு காயத்தின் வரும் பயன் தெரிகிறது உணர்வு ஒன்றுமில்லாருக்கு ஒன்றும் இல்லைன்னு முடிச்சுட்டார் இந்த பக்தி இல்லை வாழ்க்கையை வீணாக்கிட்டான் அப்படின்னா ஈயரும்பு கொசு மாதிரி செத்து போக வேண்டியதுதான் என்ன பண்ண முடியும் இல்லையா எவ்வளோ உயர்ந்த பிறவி கிடைச்சிருக்கு அதை பயன்படுத்திக்க தெரியலையே அப்படின்னு வருத்தப்படுறாரு அவர் எல்லாருக்கும் இதுதானே நடக்க போகிறது நீ வண்டியில் போகும்போது சாவியோ கேட்குறது கஷ்டமாக தான் இருக்கு என்ன எப்படிலாம் இல்லை அதான நிஜம் தெரியாது எங்கள் பாஸ் ஊற்றுற ஆஃபீஸில் உக்காண்டு காத்தால் சீட்டில் வந்து எயிட் தேர்ட்டிக்கு வந்து உட்காண்டார் அவர் ஆனால் நல்ல பழக்கம் இருக்கு எப்போ பார்த்தாலும் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படி சொல்லிகிட்டே இருப்பார் அப்படி சீட்டில் உட்காண்டார் அட்டண்டன்ஸை கழித்து போட்டு வந்தார் ஹரே கிருஷ்ணான்னார் அப்படியே ஹார்ட்டை பிடிச்சிருந்தார் போயிட்டார் அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்குது ரிட்டையர் ஆன உடனே நான் பெங்களூரில் போய் செட்டில் ஆகிட்ட போகிறேன் அங்கே பணம் சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய பங்களா வாங்கிக்க போகிறேன் அங்கே ஒரு பார்க் மாதிரி வைப்பேன் அது ஒரு லில்லி பாண்டு வைப்பேன் அதை சுற்றி இப்படி நடந்துகிட்டே இருப்பேன் அங்கே பக்கத்திலே கோவிலெலாம் இருக்குது அந்த கோவிலுக்கெல்லாம் போவேன் சத்சங்கம் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் நல்ல மனுஷன்தான் நல்ல எண்ணம் தான் நல்ல மரணமும் தான் இல்லையா கடக்கல கொள்ளல ஒண்ணும் இல்லை வந்திருக்கார் அட்டண்டன்ஸ் கழுதி போட்டுக்கார் சீட்டில் உட்காண்டார் ஹரே கிருஷ்ணான்னு போயிட்டார் அவர் கொத்து சாவி வச்சிருப்பார் எப்பவுமே அங்கே இருக்கிற முக்கியமான பீரோஸ் லாக்ஸ் எல்லாம் அந்த பஞ்ச் அவருடைய பேண்ட்லேயே இருந்தது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு அவர் உடம்பை ட்ரெஸ்ஸு மாற்றும் போது தான் நாங்களே தெரிஞ்சினோம் அந்த சாவி அவர்கிட்ட இருந்தது யாருக்கு தெரியும் தெரியாது எப்போ வேணால் பிராணம் பிரியலாம் யார் ஏன் கூட்டியின் முறைன்னு கேள்வி கேட்க முடியாது ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவது தெரியுமா எமன் ஏற்றுக்க மாட்டான்னு ஒரு பழமொழி உண்டு வில் கிரியேட் தி சுச்சுவேஷன் இந்த மரணம் நிகழணும்னுட்டா அந்த ஜீவனுடைய அந்த உடம்புலேருந்து அந்த ஜீவன் பிரித்து கொண்டு போகணும்னா இட் வில் பி டன் அவ்வளோதான் இல்லையா ரொம்ப புண்ணியாத்மாக்களுக்கு தான் ஹிமதர்மராஜனே ஒருவரான் ஹெமதர்மராஜன் ஸ்ரீமத் பாகவதத்து முன்னாடி அவர் ஒரு பாகவதர் பாகவதாள் லிஸ்டெல்லாம் அவர் சொல்கிறார் யார் யாரெல்லாம் பாகவதாள்னு இப்போ எல்லாரும் பாகவதாள்னு போட்டுக்கணும் பின்னாடி ஒரிஜினலாக பாகவதால் யார் பகவத் தியானத்திலேயே இருக்கிறவா தான் பாகவதாள் அதனால் அவர் ஹமதர்மராஜனு உத்தராக இருக்கார் அஜாமே உபாக்கியானத்தில் அது வருது அவர் எல்லாருக்கும் மாட்டார் மார்க்கண்டயனுக்கு வந்தார்னா அவர் விஐபி அதனால் வந்தார் நமக்கெல்லாம் கிங்கர் ஆள் தான் வருவாள் அது இங்கேயாவது அப்பரண்டிஸ் வந்துருக்காங்கிறது இப்போ தெரியுது இதுலேருந்தே யாரோ ஒருத்தர்பட நாலு அரை அரைஞ்சி இழுத்துனு வா அப்படின்னு இழுத்துன்னு வந்துடுவா இப்போ கைது பண்ணி கூட்டின்னு போகிறான்னா கூப்பிட்டோன்னே வந்துட்டா கௌரவமா போலாம் மாட்டேன்னு சொன்னா அரைஞ்சு இழுத்துன்னு போவான் அது மாதிரி அந்த உடம்ப விடுறதுக்கு அந்த ஜீவன் சம்மதிக்காதான் பழகின இடம் இல்லையா அட வாழ்ந்து வீட்டு விட்டு காலி பண்ணுறதே பத்து தடவை திரும்பி பார்க்கறான் நாத்த ரொம்ப வருஷம் இருந்துவிட்டேன் விட்டேன் இந்த உடம்புல எத்தனை வருஷம் நீ அதை விட்டுட்டு போறதுக்கு மனசு வராதான் அகஸ்தியர் பாடுறார் பழகிச்சிறை விடுக்கும் போது எம பருந்தின் பயம் கெடுக்கும் நாமம் பழகிச்சிறை விடுக்கும் போது எம பருந்தின் பயம் கெடுக்கும் நாமம் அழியாத வீடு தரும் நாமம் எங்கள் அழகன் ஸ்ரீரங்கநாதன் நாமம் நாமம் நாராயணா ரங்கநாதா ஹரே நாராயணா என்று சொல்லி பழகு ஜீவ கிளியே மித்தம் சொல்லி பழகு ஜீவக்கிளியே பழகின்டத்திலேருந்து அந்த ஜீவன் படியில வர்றதுக்கு திண்டாடம் ஒரு பருந்து எப்படி ஒரு அணில தூக்கின்னு போறாப்புல எமக்கு இங்கிறால தூக்கின்னு போயிடுவா அப்படி போகாம இருக்கிறதுக்கு எது வழி கிளி பழக்கிறாப்புல நாக்க பழக்கு நாம சொல்லி 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 கடைசி நேரம் நாமா வந்துடுதோ எனக்கு எங்களால் ஓடி போயிடுவாங்க வரமாட்டான் நீ பகவானோட சரணத்துக்கு போயிடலாம் அப்படின்னு வழி சொல்லி இப்போ இப்ப அந்தணன் வருத்தப்படுறான் என்ன என் பொண்டாட்டி செத்து போயிட்டாங்கிறது எனக்கு ஒரு வருத்தம் தான் குழந்தை அந்த குழந்தை நீ அப்படி வளர்க்க போறேங்கிறது எனக்கு வருத்தம் தான் ஆனா ஒரு பாவும் அறியாத அந்த வேடன் மேலே பழி அமைத்துட்டேன்னு வருத்த விட இல்லையா இவன் சொன்னா நீ சொல்றது கேட்டு அவனுக்கு தண்டனை கொடுத்துருந்தா என் கது என்ன இருக்கும் பகவான் நான் தப்பிக்க முடியாதியா ஊருக்கு தான் நான் ராஜா சுவாமி தான் நிஜமான ராஜா சரி நமக்கு உண்மை தெளிவிக்கிறது தான் சுவாமி இந்த லீலை பண்ணினார் விஷயம் தெளிஞ்சுதான் தெளிஞ்சது இப்ப கலங்கி போயிடுத்த மனசு அந்த வேடனுக்கு தண்டனை தண்டனை கொடுக்க மாட்டேன் இது என்ன சொன்னீரு அவன் சிறைச்சாலையில் போடப்படாது அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு நேர் எனக்கு அவன் முகத்தை பார்த்தா பாவமாக இருந்தது எனக்கு தண்டனை கொடுக்க மனசு வரலை சுவாமிகிட்ட போய் எழுதேன் பகவானே எனக்கு பழி வந்துடப்படாது இந்த பாவம் எனக்கு வேண்டான்னு சொன்னேன் சுவாமி உத்தரவு கொடுத்தார் இங்கே இருக்கிறவா யாருக்கும் கேட்காத ஒரு சம்பாஷணையும் நம்ம கேட்டோம் இங்கே இருக்கிறவா யார் கண்டனியும் படாத ரெண்டு பேரை நம்ம பார்த்தோம் அவள் சொன்னபடி நடக்கவும் நடந்துவிட்டோம் நம்ம அதிகம் பார்த்துட்டோம் இல்லைல்ல நம்ம கிளம்பிடலாம் ரெண்டு பேரும் நேராக அரண்மனைக்கு வந்தால் மந்திரிகள்லாம் கூப்பிட்டார் ராஜா இந்த வேடை மேலே ஒரு தப்பும் இல்லை அவரை விடுவிச்சேன் நீங்கள் விடுவிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் தப்பு என்னோடது நான் போய் அவன் விடுவிக்கணும் ஒரு சாமானிய வேடை தான் இருக்கலாம் ஆனால் இப்போ நான் குத்தவாளி நான் அபராதியாக போயிட்டேன் அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த பிராமணனை கவனித்து விட்டுருவோம் சொல்லி ஐயா உன்னுடைய துக்கம் சோகம் தீர்க்க முடியாது எழுந்தது எழுந்தது தான் நீர் பிராமணனாக இருக்கீர் வேத வேதாந்தம் தெரியும் என்னைக்கும் யாருக்கும் மரணம் இயற்கைன்னு தெரியும் அது இப்படி கோர மரணமாக நடந்திருக்க வேண்டாம் தான் வயசாகி போய் ஒருத்தரை கடந்து செத்து போயிட்டால் யாருக்கும் வருத்தம் வராது போனால் தேவையில்னு பிரார்த்தனை பண்ணிப்பா நிறைய பேர் வீட்டில் ஆ எங்கிட்ட ஃபோனில் சொல்லவே சொல்லுவாள் கொஞ்சம் சுவாமியை வேண்டிக்கோங்கோ அவர் பகவான் சரணத்துக்கு போகணும்னு எப்படி இருக்கேன் தபால் போட்டு கொரியல் அனுப்புகிற மாதிரி விஷயமா என்னது போய் சேரணும்னு யார் கையில் இருக்குது ஆசா பாசங்கள் மனசில் இருக்கிற மட்டுக்கும் அந்த ஜீவன் விட்டு ஆசையவே அசையாது பேரனுக்கு வேலை கிடைக்கலையே பேத்தி கல்யாணம் இல்லையா அப்படி ஏதோ ஓடினு இருக்கும் உள்ள நமக்கு தெரியாது இது அத்து போனா தான் சத்குரு ஞானந்த சுவாமி சொல்லர் வழக்கில் எண்ணெய் தீந்து போனால் வழக்கு அணைஞ்சு போடும்பர் இந்த எண்ணெய்ங்கிறது என்ன தெரியுமோ எண்ணம் தான் ஆசா பாசங்கள் அது முன்னால் ஒழிய லேசில் போக அது இழுத்துட்டே கிடக்கும் அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அந்த எண்ணம் மாறவே இல்லைன்னு ஒன்று சரி போகிறோம் அடுத்த ஜென்மாவில் பார்த்துக்கலாம்னு இழுத்துன்னு போயிடுவான் முடிஞ்சிது கதை துர்மரணம் நடந்துட்டு வருத்தம் தான் கை கொழம்பையை வச்சுட்டு வருத்தப்படாதையும் நீரும் அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பத்தினி இல்லாமல் பண்ண முடியாதனால இன்னொரு கல்யாணம் நீரே பார்த்து பண்ணிக்கும் அதுக்காக நான் உங்களுக்கு நிறைய ஸ்வரணம் தரேன் இந்த கல்யாணம் நான் நடத்தி வைக்கிறதா இருக்கட்டும் விரைவாக பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படி வேணும்னு உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய சுவர்ணம் கொடுத்தாளாம் மறையவனை இன்னும் ஒரு முடித்து கோடி என நிறைய வரும் பொருள் ஏந்து நீ போதி என விடுத்து சிறை அழுவத்து இடை கிடந்த செடித்தலைய இடிக்குறல் கரை உடன் வேடன் தனி தொடுத்த கால் யாப்பு கடல் விடுத்து ராமணன் அனுச்சுட்டு சிறைச்சாலைக்கு போனான் அவன் காலில் கட்டியிருக்கிற விலங்கை நான் வைக்கிறேங்க அந்த சாப்பிட காலை தொட முடியுமே தப்பு பண்ணிட்டேன் வேடனுக்கு எத்தனை அடி வாங்கியிருப்பான் மனதண்டனை கொடுக்கலேங்கிறதுனால அவன் இத்தனை நாள் அவன் பட்ட வேதனை துக்கம் அதை நான் என்ன பண்ண முடியும் நீ வெளியில் போன்னு சொல்லிடலாம் இல்லையா விடுதலை பண்ணிட்டேன்னு பெருமைப்பட்டுக்கலாம் அவன் வாங்கின அடி உதக்கி அந்த அவன் பட்ட கஷ்டத்துக்கு நான் என்ன பண்ண முடியும் அவன் கிட்ட போய் கை குவிச்சிருந்தான் தெரியாதே யாம் இழைத்த தீ தண்டம் பொருத்தி என மன்னிச்சிருப்பா ராஜா போய் கேட்கணுமா அப்படி கேட்கணும் ஒன்னா ராஜா இல்லையா தெரியாமல் யாம் இழைத்த தீ தண்டம் பொருத்தி கட்ட தண்டனை கொடுத்து விட்டேன் என விழியா இன்னருள் சுரந்து வேண்டு நல்கி உனக்கு என்ன வேணும் எனக்கு ஒன்றும் வேணாங்க என் மேலே தப்பு தெரிஞ்சு நீங்கள்ல அது போரும் என்ன விட்டுருங்க அவனா இல்லப்பா அளியா நான் மனத்தரசன் அவனை அவனிடை செலுத்தி களியானை பணிவான் அவனுக்கு நிறைய சுரணம் கொடுத்து அவனை வந்து கொண்டு போய் விட்டுட்டு வாங்க இல்ல சாமி நானே போய்க்கிறேன் இல்லப்பா இருப்பா அவன் எங்க போகணுமோ அவனை கொண்டு விட்டுட்டு வாங்க அவனுக்கு வேற என்ன பண்ணாலும் எப்ப பண்ணாலும் நீ வந்து கேள் கேளு நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அவனுக்கு நான் தண்டனை கொடுத்துட்டேன் என்னை வந்துச்சுக்கோ ஐயோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கிறான் அந்த வேலை அதுக்கப்புறம் மனசில் நினச்சிருந்தான் என் அப்பனே இப்போ ஏற்பட்ட பழியிலேருந்தே என்னை காப்பாற்றிட்டேன் களி யானை விழை எய்த கௌரியனை போய் பணிவான் நான் யானை எய்த தான் இங்கே ரெஃபர் பண்ணுற ஒரு அபிசார பிரயோகத்தினால் வந்த அந்த துஷ்ட யானையை கொன்னவர் யாரோ அனாவசியமாக ஒரு கொலை நடக்காமல் அவர் தான் இப்போ காப்பாற்றினார் நம்மளை அப்படின்னு சொல்லி சுவாமி சன்னிதானத்துக்கு போய் ஆதரம் பெருகப்பாவியேன் பொருட்டு எம் அடிகள் நீர் அரும் பழியஞ்சு நாதரா எந்த யார்க்கு உண்டோ நான் செய்யத்தக்கது ஒன்றென்னா காதலில் புகழ்ந்து பன்முறை பழிச்சு கரையின்மா பூஜனை சிறப்பித்து தமதகற்றி உலகினுக்கு உயிரா இருந்தான் இறை குலோ துங்கன் பேர்பட்ட ஒரு பழியிலேருந்து என்னை காப்பாற்றினேன் பகவானே பழியஞ்சு நான் தரணும் பழி வரப்படாது நான் நினைக்கிறாப்புல எனக்கு பழி வரப்படாதுன்னு நீங்களும் நினச்சேள் இல்லைன்னா என்ன ஒரு பொருட்டாக மதித்து எமக்குங்கிறாள் பேசுறதுன்னா நான் பேசுறது அவன் பேசுறது பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படி இல்லைன்னா சாதாரண மனுஷள் மாறி அவனுக்கு நான் மரணத்தை தான் கொடுத்துருப்பேன் நான் காலம் தாழ்த்தினா அந்த பிராமணன் என்னை விட்டுருக்க மாட்டான் அவனை கொன்னுடு கொன்னுடு எனக்கு அப்போ தான் தீரும்னு சொல்லுவான் அவன் பேச்சை நம்பி கொடுத்துருந்தேன்னா யம தண்டனை நாங்கள் ஏற்றுக்கணும் தீரா பழியை நான் ஏற்றுக்கணும் அதுலேருந்து என்னை காப்பாற்றினாலேன்னு சுவாமிட்ட விழுந்து நமஸ்காரம் பண்ணி கண்ணீர் பெருக்கி பவ பகவானுக்கு நிறைய பூஜைகள்லாம் பண்ணினான்னு சொல்லக்கூடிய பழி அஞ்சின படலம் அப்படின்னு இது சொல்லும்போது எனக்கு பழைய நினைவு ஒன்று வருது என்ன அப்படின்னா திருவிழாறு புராணம்னு ஒன்று இருக்குன்னே எனக்கு தெரிஞ்சது இதனால தான் ஏன்னா எட்டாம் கிளாஸ் நான் படித்தேன் இதை இந்த பழி அஞ்சினா எனக்கு அப்போ பாட புஸ்தகமாக இருந்தது இப்போ இந்த மணமகனே எல்லாம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிருக்கோம் அப்போ தெரியாது பகவானோட கருணையால் திருவிளையாடு புராணம் படிக்கவோ சொல்லவோ ஒரு பாக்கியம் கிடைக்கும்னு இந்த அறுபத்தி நாலு லீலையில் எனக்கு பகவான் அறிவித்த முதல் லீலையே இது தான் அதனால் பழைய நினைவுகள்லாம் வருது அப்படி ஒரு பெரிய பழியிலேருந்து அந்த ராஜாவை காப்பாற்றினார் என்ன நமக்கு சுவாமி சொல்லித்தர்றார்னா ராஜ்யபாரம் மன்றவா பகவானை சார்ந்து வாழணும் இல்லையா நீதி நெறி சார்ந்து வாழணும் தர்மத்தில் பிறழப்படாது ஒருத்தருக்காக ராஜ தண்டனையை மாற்றுறது சட்டத்தை வளைக்கிறது இது பண்ணப்படாது பெரிய புராணத்தோட ஆரம்பத்திலேயே மனுநீதி சோழன் கதை வருது பெத்த பிள்ளையா இருந்தாலும் ஒரு பசுங்கன்ன கொன்னத்துக்கு ரதமேத்தி கொன்னான்னு வருது இல்லையா அதனால அப்பேற்பட்ட ஒரு தர்ம பரிபாலனம் பண்ணுற பட்சத்துக்கு நாட்டு ஆள்றவாளுக்கு தெய்வம் துணை இருக்கும் ஆயிரம் எதிரிகள் வரட்டுமே தர்மத்தை அழிக்கிறதுக்காக தர்மப்படி இருப்பேன்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவரை ராஜ்யபாரம் பண்ணுறதுக்கு பகவான் துணையிருப்பான் அப்படிங்கிறது இந்த சரித்திரம் நமக்கு காட்டுறது அடுத்த சரித்திரத்தை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நம்ம பார்வத்தீ பதே ஹரஹர மகாதே हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्करा हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्करा குரு சிவன் ச சரணம் மகா பெரிய வாயிலம் குரு சிவன் ச சரணம் சரணம் வாயிழவளம் ஏடிப்படிகளில் மாந்தர்கள் ஏறி வளப்பெற அருடும் தத்வானியே சிவ 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 சிவாய நமவும்